வங்காயம் சார்பாக நண்பர்களுக்கு வணக்கம் நான் இன்றைக்கி விஜய் ஆண்டனி பேசின ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தேன் அதை பற்றி தான் பேச போகிறோம் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்த்துருங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் செருப்பு போடாமல் நடக்கிறதுல நமக்கு ஏதாவது பிரச்சனையான்னா அப்படி ஒரு பிரச்சனையும் கிடையாது அவர் எப்படி வேணால் நடக்கலாம் அது அவரோட தனி மனித உரிமை அதில் நம்ம கேள்வி எழுப்பவே முடியாது ஆனால் அது குறித்து கேள்வி கேட்கும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் நீங்கள் ஒரு மாதம் நடந்து பாருங்கள் அதனோட பெனிஃபிட் என்னான்னு தெரியும் ஒரு குழந்தை மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு குழந்தை எப்படி செருப்பு இல்லாமல் நடந்து என்ஜாய் பண்ணதோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா அங்கே தான் நமக்கு பிரச்சனையே இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ வானத்தில் மேகம் மேகங்களை பார்க்குறோன்னு வச்சுங்களேன் ஒரு நாலு பேர் நின்றுட்டு மேகங்க மேகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நாலு பேருக்கும் நாலு விதமாக அந்த மேகம் வந்து தென்படும் ஒவ்வொருத்தோட மனசில் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்க எப்படியா அந்த மேகத்தை பார்க்குறாங்களோ அந்த மாதிரியான வடிவங்கள் அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் செருப்பு போடாதது இவருக்கு ஒரு ஆஸ்வாசத்தை மன நிம்மதியை ஒரு நிம்மதியை தரலாம் ஏன்னா அவர் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் சில கசப்பான அனுபவங்களை கடந்து வந்துக்கிட்டு இருக்காரு அவரோட மகள் மரணம் ஆகட்டும் அப்படின்னு அவருக்கு ஏதோ ஒரு மனக்குழப்பமோ மன சங்கடமோ ஏற்பட்டிருக்கலாம் அவர் அதுக்கு தனிப்பட்ட ரீதியில் தன்னை ஆசுவாசப்படுத்திக்க எதை வேணால் அவர் முயற்சி பண்ணலாம் அது அவருக்கு உரிமை உண்டு அவர் தன்னை ரெக்கவர் பண்ணிக்க என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் அது எல்லாருக்கும் பொருந்திடுமா அதை ஒரு பொதுமைப்படுத்த முடியுமா அப்படின்னா அது நிச்சயம் கிடையாது எப்படி எல்லாேருக்கும் ஒரே மே வடிவமாக மேகம் தெரிஞ்சிடாதோ அது போல் செருப்பு போடாமல் நடக்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான முடிவை தந்துராது அது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலானது அது ஒரு அறிவு கிடையாது அது ஒரு நம்பிக்கையில் அடிப்படை நம்பிக்கையின் அடிப்படையிலானது இப்போ இவர் ரசிகர் படத்தில் பார்க்குற ரசிகர்ன்றதை தாண்டி இவர் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இவர் பேசுறதுக்கு இதில் இவரை இன்ஸ்பயர் ஆகிறதுக்குன்னு கூட ஒரு கூட்டம் இருக்க தான் வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அப்போ அவங்க எல்லாம் த தவறாக வழிநடத்தப்படுறாங்க நம்மளை மாதிரி சாதாரண இருந்து வர இளைஞர்கள் இதை பார்த்து தவறாக வ வழிநடத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போது ஆண்டனி அப்படிங்கிற நபர் வந்து கோடிகளில் சம்பாதிக்கிறவர் லட்சக்கணக்கில் அவருக்கு செலவு பண்ண திம்பு இருக்கு அவருக்கு அவரால் முடியும் லட்சங்களில் செலவு பண்ண அவரால் முடியும் இந்த இந்த லைஃப் ஸ்டைலில் இந்த ஒரு வாழ்க்கை முறையை கொண்ட ஆண்டனியும் கடை கோடியில் இருக்கிற அவரோட ரசிகனான இல்லை அவரால் கவரப்பட்ட ஏதோ ஒரு நபர் சாதாரண பாமர ஏழை மகனோ நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவனோ அவருக்கும் இவங்களுக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இவரை இவர் லட்சங்களில் காசு வச்சுக்கிட்டோம் செருப்பு வேணான்னு தவிர்த்துட்டு வெறுங்கால நடக்கிறவர் இவங்க ஒரு பக்கம் செருப்பு தேஞ்சி தேஞ்சி போய் ஓட்ட விழுந்தாலும் அதை மாத்த முடியாம இருக்கிறவங்க பிஞ்சி போன செருப்புக்கும் பின்னு போட்டு யூஸ் பண்ணக்கூடிய மக்களா இருக்காங்க இந்த பக்கம் அப்போ இவங்களும் இவங்களும் ஒரே மாதிரியா கருத முடியுமா முடியாது இப்போது இந்த கடைநிலையில் இருக்கிறவனுக்கு என்ன ஒரு நினப்பு வந்துடக்கூடாது அப்படின்னா அட ப லட்சத்தில் சம்பாதிச்சு கோடியில் சம்பாதிச்சு ஏசியிலே இருக்கிற காரில் வந்து போய்கிட்டு இருக்கிற விஜய் ஆண்டனியே எவ்வளோ வச்சுருந்தாலும் செருப்பு போடல நாம்ப செருப்பு போடலன்னெல்லாம் நம்ம எதுக்குடா வருத்த பண்ணோம் சம்பாதிச்சவனும் போட மாட்டேங்கன்னா நாமளும் போடல ரெண்டு பேரும் சரிசம் தான் இருக்கிறோம் நாம் எதுக்கு கவலை கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவன் அங்கே கீழ்நிலையில் இருக்கான் பொருளாதாரத்தில் ரொம்ப மிகுந்த தாழ்வு நிலையில் இருக்கான் அதுலேருந்து அவன் வெளியே வரணுங்கிறாங்க அவனுக்கு அந்த மனப்பான்மை கட்டமைக்கப்படணும் ஒரு ரஜினி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு மேடையில் சொல்லியிருப்பான் இவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா நானே ரொம்ப சாதாரண வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்ல சாதாரணமாக யாருக்கும் தெரியாம இருக்கணும் நானும் என் மனைவியும் சாதாரணமாக ஸ்கூட்டர்ல கடைக்கு போயிட்டு வரணும் இப்படியான ரொம்ப சிம்பிளான வாழ்க்கையை நாங்க எதிர்பார்க்கிறோம் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இதெல்லாம் என்னவா கட்டமைப்பு கட்டமைக்குது நம்மளோட கடைநிலை மக்கள் கிட்ட இளைஞர்கள் கிட்டன்னா இருக்கிறவன் எல்லாமே நிம்மதி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காய்யா நீ எதுக்கு காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற நீ எதுக்கு மேலே வரணும்னு ஆசைப்பட்ற அங்கேயே இரு இப்போ இவங்கெல்லாம் இருக்கிறவங்க இவங்களால் நினச்சா ஒரு நாளில் தான் வாழ்க்கையை மாற்றிக்க முடியும் இல்லாதவன் இருக்கிற இடத்துக்கு போகணும் இல்லாதவன் ஒரு கார் வாங்கணுன்னா தான் நாட்கள் தேவைப்படும் இருக்கிறவ சாதாரண வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இப்போ ரஜினிகாந்த் அப்படி ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழணும்னா இவரை தெரியாத ஒரு ஊருக்கு போய் அவர் சாதாரண வாழ்க்கையை வாழலாமே ஏன் இன்னி வரைக்கும் தேடி பிடிச்சி படங்களாக நடிச்சுக்கிட்டு இருக்க கோடிகளில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு தான் பணத்தால் புகழால் நிம்மதி இல்லையே வாழலாம்ல வாழ முடியும்ல ஆனால் இவங்க சொல்கிறதெல்லாம் இந்த மக்களை என்னவா பாதிக்குதுங்கிறதுல நம்ம கவலை கொள்ள வேண்டியது இருக்குது அக்கறை கொள்ள வேண்டியது இருக்குது வாழ்க்கை முறையை உனக்கு வசதியானதாக ஒரு கம்ஃபர்டபுளான வாழ்க்கை முறைக்கு கொண்டு வந்துட்டு உனக்கு பிடிச்சதை நீ அப்போ செய்யலாம் உனக்கு கிடைச்சதே உனக்கு பிடிச்சதா மாற்றிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சினிமா வசனத்துக்கு வேணால் நல்லாயிருக்கும் யதார்த்த வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது இங்கே சோத்துக்கு கஷ்டப்படுறவனுக்கும் அடா இன்றைக்கி டயட்டில் இருக்கேன் டெய்லி பிரியாணி சாப்பிட்டே எனக்கு போர் அடிக்குது டெய்லி மட்டன் பிரியாணியா டெய்லியும் பீஃப் பிரியாணியா இன்னைக்கு ஏதாவது ஒரு நாள் சாம்பார் சோறு ரசம் சோறு சாப்பிடலாம்ப்பா இன்னைக்கு ஏதாவது வெஜ்ஜு சாப்பிடலாம்ப்பாறவனை பார்த்து பார் இவ்வளோ வசதி இருந்தும் காய்கறி ரசத்தை தேடி போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு கறியே கிடைக்காதவன் அந்த மாதிரி பேச முடியாது இல்லையா அப்படியானதாதான் நம்ம இந்த மாதிரியான நடிகர்கள் பேசுறத நம்ம கருத வேண்டியதார் அது மட்டும் இல்லாமல் இங்கே செருப்பு போடுறது அப்படிங்கிறதோ நம்ம மேலே சட்டை போடுறதுங்கிறதோ ஒரு துண்டு போடுறது அப்படிங்கிறதோ இங்கே எதுவுமே சாதாரணமாக கிடைச்சிடல நம்ம அசுரன் படத்தில் பார்த்தா ஹீரோயின் செருப்பு போட்டால் உயர் சாதின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து அந்த ஹீரோயினை அடிச்சுப்பான் துன்புறுத்துவான் செருப்பு போடக்கூடாதும்பான் அது வெறும் சினிமா கிடையாது அதை விட மோசமான வாழ்க்கை முறை இந்த சமூகத்தில் இருந்துச்சு ரெண்டாயிரம் வருஷங்களான அடிமை முறைகள் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு இருந்துச்சு இன்னமும் பல இடங்களில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அடைய பல போராட்டங்களை உயிர் தியாகங்களை செய்ய வேண்டியதாக இருக்கு இங்கே இன்னைக்கு நாம் சாதாரணமாக செருப்பு போட்டு நடக்கவே பல பேர் உயிரை கொடுத்துருக்காங்கிறது நம்ம உணர்ந்து தான் ஆகணும் அதை மறுத்துட்டு மறந்துட்டு போயிட முடியாது பெண்கள் தம் மேலே சே சேலை போடணும்னா வரி கட்டணும் வரி கொடுக்கணும் அந்த வரி கொடுக்கறதை எதிர்த்து வரி கொடுக்க முடியாமல் தம் மார்பை அறுத்து தட்டில் வச்சு கொடுத்த வரலாறும் உண்டு இந்த வ வரி வேணுமா எந்தால் வாங்கிக்கோனு ஒரு பெண் தன்னோட மார்பை அறுத்து கொடுத்து இறந்து போயிருக்கிற உயிர் தியாகம் பண்ணியிருக்கிற மரணம் அடைஞ்சிருக்கிற வரலாறும் உண்டு இங்கே நம்ம தண்ணி மனித உடல் மீது நம்ம உடல் மீது நமக்கு இருக்கிற உரிமையையே பலர் போராடி பலர் உயிரை கொடுத்து வந்தது தான் இங்கே நாம் ஒரு சட்டை போடுறதுக்கோ தோளில் துண்டு போடுறதுக்கோ காலில் செருப்பு போடுறதுக்கோ இங்கே எதுவுமே சாதாரணமாக நடந்துடல இல்லை இப்போ தான் நம்ம செருப்பு போடவே ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ளே காலங்காலமாக செருப்பு போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் காலங்காலமாக வசதியாக நான் விஜயாண்டனியை மட்டும் குறிப்பிட்டு சொல்லலை இந்த பொதுவான மனப்பான்மையை பொது புத்திக்கையாக கேள்வி ஏற்படணும் அப்படி அவங்க எல்லாம் வந்து நம்மளை இங்க நம்மள இங்கேயே இருங்கிற மாதிரியான வார்த்தைகளை வார்த்தை ஜாலங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதை தயவு செஞ்சு நம்ம நம்ம எல்லாருக்கும் ரொம்ப வசதியான வசதி வாய்ப்புள்ள வாழ்க்கை கிடைச்சிருச்சு மகிழ்ச்சியான தருணங்கள் மட்டும்தான் இல்லை அதனால எல்லாரும் சந்தோஷத்தை தேடி போங்க இருக்கிறத திறந்துருங்க இப்படி இருங்க அப்படி இருங்க யோகியா மாறிடுங்க ஆன்மீகத்தை தேடி போங்க அப்படின்லாம் பேசுவானுங்க இங்கே சோத்தை தேடி போகிறதே பெரும் போராட்டமாக இருக்குல்ல தினம் தினம் சோத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ல நம்ம அப்படி இருக்கும்போது நீ ரஜினிகாந்த் அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்கூட்டரில் போகிறத பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்காகுமா இங்கே தினந்தோறும் கந்தல் துணிக்கு இரநூறுபா முந்நூறுபா சட்டை கிடைக்காதான்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் போட்டுக்க துணிக்கு செருப்பு நூறுரூவா நூற்றம்பது ரூபா பேரம் பேசி இருக்கோம் நம்ம அவன் எல்லாம் லக்ஸரியான லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு அதை வேணான்னு தவிர்த்துக்கிட்டு இருக்கான் அதையும் இதையும் நம்ம ஒன்றா கம்பேர் பண்ண முடியாது அதுவும் இல்லாம இந்த நம் உடல் மீதான உரிமையை பெறவே பல போராட்டங்களும் உயிர் தியாகங்களும் நடந்திருக்கு அதை நம்ம அவ்வளோ எளிமையா ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணி அதை தவிர்த்துட்டோ விட்டு கொடுத்துட்டோ போயிட முடியாது அது மேலும் நம்மள அடிமைத்தனத்துக்கு வித்துடுற வழிக்கு தான் கொண்டு போகுமே தவிர வளர்த்து எடுக்காது ஒருபோதும் வளர்த்து எடுக்காது அதனால தான் இந்த பிஜேபியை சேர்ந்த ஒரு பாப்பாத்தி கிழவி கூட கத்திக்கிட்டு இருக்கோம் பார்த்துருக்கீங்களா ஏன் வாட் த நான்சென்ஸ் இது இது என்ன பழக்கம் இது அதாவது அந்த கிழவிக்கு ஒருத்தன் போய் பொன்னாடை போத்துறான் சால்வை போடுவாங்க இல்லையா அந்த பொன்னாடை போத்தர வேலையை பண்ணும்போது அந்த கிழவி கா காய்ச்சி மூச்சின் வள் வள்னு கத்திக்கிட்டு இருக்கும் இது இது திராவிடம் கொண்டு வந்தது இது என்ன கல்ச்சர் இது திராவிட கல்ச்சர் இது யார் உங்களுக்கு பொன்னாடை போத்தை சொல்லி கொடுத்தது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் நம்ம சீமானண்ணா கூட நிதி கொண்டாந்தியா நிதி கொண்டாராமல் எதுக்கு இந்த சால்வை மட்டும் தூக்கிட்டு வந்துடு இது ஒரு வேலைன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அதாவது நம்ம முதலாளிங்க எதை இப்போ செய்கிறாங்களோ அதையே தான் தானும் செய்கிறோங்கிறதுல சிறந்த அடிமையாக நாய்க்குட்டியாக இருக்கிறதுல சீமானண்ணன் அடிச்சுக்க யாருமே கிடையாது அதனால தான் அங்கே பாப்பாத்தி வல் வல்வெல்லு கத்துனதை அப்படியே ஃபாலோ பண்ணி இங்கே சீமான் நம்ம சரக்கு சீமானும் வல்வல்லுன்னு கத்திக்கிட்டு இருக்காரு சால்வையை கண்டால் இவங்களுக்கெல்லாம் எரிச்சல் ஏன்னா அந்த துண்டில் அந்த பொன்னாடையில் சால்வையில் நம்மளோட உரிமை இருக்குது நம்ம வீட்டு பெண்கள் கட்டுற சேலையில் நம்மளோட உரிமை இருக்குது போராட்டம் இருக்குது உயிர் தியாகம் இருக்குது நாம் போடுற செருப்புலேயும் பல போராட்டங்களும் உயிர் தியாகங்களும் இருக்குது எதையும் சாதாரணமாக கடந்து போயிடாதீங்க இதை தாண்டி நமக்கு விஜயாண்டனி அவர்கள் மீது தனிப்பட்ட விருப்போ வெறுப்போ காழ்ப்புணர்ச்சியோ எதுவும் கிடையாது அவர் மூலமாக இந்த பொது புத்தியை உங்கள் கேள்வி எழுப்பணும் அப்படிங்கிறதான் என் நம்மளோட நோக்கமாக இருந்துச்சு இதை ஒருவேளை விஜயாண்டனி சார் பார்த்தாலும் இந்த மாதிரி இனிமேல் பொது வழியில் பேசுகிறத தவிர்த்துக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் ஆனால் அது பல பேரோட வாழ்க்கையை மறைமுகமாக பாதிக்குது பல பேரை மேலெலும்பு விடாமல் தடுக்குது அப்படிங்கிறதான் இதனோ இதன் மூலமாக நம்ம சொல்ல வ சொல்ல வர விஷயம் தொடர்ந்து பேசலாம் பல சமூக பொது புத்திகளை கேள்வி எழுப்பலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்